ஹை கைஸ், வெல்கம் டு அவர் ஆர்பிடி பிளாக். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு என் தங்கச்சிக்கு, அதாவது என் பெரியம்மாவோட மகளுக்கு, மாமாவோட மாமா மச்சானுக்கு மேரேஜ் நடந்துச்சு. ஸோ எங்கள் ஊரில் வந்து மேரேஜ் நடந்தாவே மோஸ்ட்லி பிக்னிக் போகிறதா இருந்தால் நம்ம வந்து நாங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் தான் வருவோம். அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயே சாப்பிட்டு குளிச்சுட்டு, தொட்டிலாம் இருக்குது, தொட்டிலாம் அந்த ஸ்விமிங் பூல் மாதிரி சின்னதாக இருக்குது, அங்கெல்லாம் லைட்டாக குளிச்சுட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம் நாங்கள் சரிங்களா. அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ போகலாமா. எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10 மணிக்கு அங்கே ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற மாதிரி. ஆனால் இங்கே வீட்டிலேருந்து கிளம்புனதுன்னு பார்த்தா கரெக்டாக 11:30 போல தான் கிளம்பணும். பொதுவாகவே எங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டாவே, எங்கள் ஃபேமிலியில் இல்லை, பொதுவாக எந்த ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டாலே நம்ம எந்த ஒரு எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே எப்படியும் 1 hour இல்லைன்னா 2 hours லேட்டாக தான் வருவாங்க. அது வந்து நடந்துகிட்டே இருக்கு தலைமுறை தலைமுறையாக, அது அது வந்து மாறவும் மாறாது. அது அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஓம்னி ஓட்டுறது யாருன்னு பாருங்களேன், அது நான் தான். இது வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஓம்னி நான் ஓட்டுறேன், 4-wheeler 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்தேன், மாமா இருக்கும்போது மாமாவோட ஓம்னி தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன். சும்மா ஊருக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்து சுற்றுறேன், அது கொஞ்சம் தான் சுற்றுவேன், ரொம்பலாம் சுற்ற மாட்டேன். அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஓட்டினேன். கைகாலெலாம் ஸ்டார்டிங்கில் நடுங்கினுச்சு, கியர்லாம் போடும்போது அந்த கிளச்சினா மிதிக்கும்போதுனா ஒரு மாதிரி நடுங்கிச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நார்மலாக ஓட்டிட்டேன். ஆனால் நம்பி வந்தாங்க பாருங்கள் என் ஃபேமிலி என் கூட, ஒரு பயம் வேறு, வண்டி எங்கிட்டாச்சும் விட்டுருவோமோ, அதுக்கப்புறம் பதில் எப்படா சொல்கிறது என் மச்சாடுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே கரெக்டாக ஓட்டிட்டானோ. அது இல்லாமல் எங்கள் ஊரில் பைக்கு கார் ஓட்டுறதுனா ரொம்பவே ஈஸி இல்லைங்க, ரொம்பவே கஷ்டம். ஓகேவா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக சிட்டி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், சிட்டி எடுத்துக்கிட்டால் நம்மளை வந்து முட்டுறதுக்கு வந்து கார் பைக்கு தான் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, சின்ன சின்ன பசங்க சந்திலேருந்து அப்படியே ஓடி வந்து விழுவானுங்க பைக்கில், பைக்கில் காரில் வந்து விழுவானுங்க. ஏன்னா சந்திலேருந்து ஜாலியாக லான்ட் இருப்பானுங்க, லான்ட் இருந்தால் அவங்களுக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே லான்ட் வந்து அப்படியே ஓடி வந்துடுவானுங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சந்தானம் பார்த்து சேஃபாக தான் போகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஊர் வந்து நெருக்கமான ஊர், ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்குது எல்லா வீடும். அளவா கருவாடி வந்தாச்சு, அளவா கருவாடியா, என்னடா இது நேமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதாவது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசாக எங்கள் ஊர் இல்லாமல் வேறு ஊர்லேருந்து பார்க்குற எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நேம்லாம். இப்போ நம்ம போக போகிற இடத்தோட நேம் என்னென்னு தெரியுமா, செங்கல்நீரோடை. ஏன்னா அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குதா, எங்கள் ஊர் எல்லாமே வித்தியாசங்க, எங்கள் ட்ரெடிஷ்னல் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. இதை விட எங்கள் ஸ்லாங் தாங்க வேறு லெவலு, எங்கே போய் பேசினாலும் கீழக்கரையா ராம்நாடா அப்படின்னு ஈஸியாக கேட்டுருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்லாங்கு செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது, ஊர் ஸ்லாங் அப்படியே காட்டி கொடுத்துருங்க ஊர் அப்படியே. அப்பாடா, ஒரு வழியாக ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து ஒரு லெஜெண்டரிக்கு வந்து மேரேஜ் ஒன்று நடந்துச்சு. யாருன்னு தெரியுமா, யுவன் சங்கர் ராஜா. அவருக்கு இங்கே தாங்க கல்யாணமே நடந்துச்சு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் வந்து எங்கள் ஊர் தான், கீழக்கரை தான். ஸோ அதனால் வந்து அவருக்கு கல்யாணம் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் நடந்துச்சு. முன்னாடி இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக தான், ஒரே ஒரு ஃபார்ம் ஹவுஸாக தான் இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. இதை இப்போ அதை வந்து 4 பங்காக பிரிச்சுட்டாங்க, என்னென்னு தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில. ஸோ அதை வந்து 4 பங்காக இப்போ பிரிச்சுட்டாங்க, நம்ம வந்து அதில் வந்து ஒரு பங்குக்கு போக போகிறோம், மீதி 3 பங்கு யார் வீட்டு இடம் எதுவுமே தெரியாது நமக்கு. ஒரு வழியாக உள்ளே என்ட்ரி ஆயாச்சு, இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதே. டைமே என்னடா, ஒரு ஓம்னியில் தான் வந்திருக்காங்க, ஃபேமிலி சின்னதாக அப்படின்னு நினச்சிக்க, எங்கள் வட்டாரம் ரொம்பவே பெருசு சத்தியமாக. இந்த குட்டீஸ்க்கே எங்கள் ஓம்னி, இந்த ஒரு ஓம்னி காணாதுங்க சத்தியமாக. இன்னொரு வண்டி ஒன்று வருது, அது வந்துட்டுருக்குது. சரி, இந்த ஃபார்ம் ஹவுஸோட நேமை வாங்க தெரிஞ்சுப்போம், லியானா இப்ஸா ஃபாரஸ்ட் கார்டன். அதாவது இந்த தோட்டத்தோட நேம் இந்த இதுதான். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1500 சார்ஜ். ஓகேவா, 1500 சார்ஜ். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வந்து 1500 வந்து பே பண்ணிடுனேன், பே பண்ணிட்டமாக அவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணிலாம் போட்டு வச்சுப்பாங்க. வெறும் அந்த தொட்டிக்கு மட்டும் இல்லைங்க 1500, மற்றபடி ஃபன் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. அதாவது பார்த்திங்கனா சின்ன சின்ன பசங்களாம் கூட்ட வந்தமாக்கு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டே இருப்பாங்க, செம்மையாக இருக்குது.
இந்த தலைவன் யாரும் தெரியுமா? இதுதான் என் மருமவன், என் தங்கச்சியோட மவன், முகமது ஷாஃபிர் நேமு. தலைவனை பார்த்தில இதை பார்த்தீங்களா, டிவிலாம் வச்சுருக்காங்க. பொதுவாகவே எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லேயும் டிவி மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது, ஆனால் இவங்க வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டென்ட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபேமிலி கூட மொத்தமாக வந்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து மொத்தமாக ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டென்ட்டாக ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி மரமாக இருக்கும்போது ஃபேமிலி கூட மொத்தமாக வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே வேறு லெவல் ஃபீலிங்க. அதெல்லாம் வேறு லெவல் தனி, அந்த ஃபீல்லாம் வேறு லெவல். அதெல்லாம் அனுபவிச்சுருங்க வாழ்க்கையில். இப்போ எங்கே வரோம் பார்த்தீங்கன்னா, தொட்டிக்கு வந்தாச்சு ஸ்விம்மிங் பூலுக்கு. எப்படி தண்ணிலாம் வருதா? இப்போ தான் மோட்ரு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தான் வந்துட்டுருக்கு தண்ணி சைட்லேருந்து. மோட்ரு போட்டால் தான் அந்த அந்த டேங்கில் வந்து நிறைஞ்சிட்டு அங்கேருந்தே வரும். இந்த மேலேருந்து பைப் மாதிரி ஒன்று இருக்குதா, அங்கேருந்து தண்ணிலாம் வரும். நல்லாயிருக்கு பார்க்கவே. எனக்கு டைவ் அடிக்கணும் அந்த மாதிரி ஆசை தான், ஆனால் எனக்கு வந்து டைவ் அடிக்க தெரியாது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச நீச்சல்லாம் அடிப்பேன், ஸ்விம் பண்ணுவேன், பட் ஆனால் டைவ் தான் அடிக்க தெரியாது. தம்பியும் அடிப்பான் பாருங்கள், இப்போ டைவ் வேறு லெவல் அடிப்பானுங்க. இதோ பாருங்கள் டைவை வேறு லெவலில் பண்ணுறானுங்களா. எங்கே போய் கற்றுக்கிட்டானுங்க, எப்படி கற்றுக்கிட்டானுங்க எனக்கும் தெரியல. நானும் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தோட்டம்லாம் வந்துட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் ஒன்றும் கற்றுக்கல இந்த மாதிரி டைவ் அடிக்கிறதுலாம்.